முறைகேடு மற்றும் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை தடை சட்டத்தின் கீழ் செந்தில் பாலாஜியை இன்று அதிகாலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் 13 மணி நேர விசாரணைக்கு பிறகு கைது செய்தார்கள். ஆனால் கைது செய்த சில நிமிடங்களிலே தனக்கு நெஞ்சு ஒலி ஏற்பட்டிருப்பதாக கூறி கதறி அழுததன் காரணமாக செந்தில் பாலாஜி சென்னை ஓமந்துரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பரிசோதித்த மருத்துவர்கள் செந்தில் பாலாஜியின் இருதய இரத்த நாளங்களில் 3 அடைப்புகள் இருப்பதாக தெரிவித்து அதே நேரத்தில் செந்தில் பாலாஜிக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையையும் வழங்கியிருந்தார்கள். இதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜியினுடைய மருத்துவ அறிக்கைகள் மீது ஆய்வு செய்வதற்காக கே நகரில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனை சார்பில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் குழு தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு அமலாக்கத்துறையுடன் உரிய தரவுகளை எல்லாம் பதிவு செய்திருந்தது. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பொதுவான மருத்துவ குழு அமைக்க வேண்டும் என அமலாக்கத்துறை தரப்பில் கோரிக்கை எழுந்த நிலையில் நாளைக்கு இவருடைய வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ அறிக்கையில் நம்பிக்கை இல்லை என நீதிமன்றத்தில் தற்போது அமலாக்கத்துறையினர் வாதம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வழக்கானது நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திரமான மருத்துவ குழுவை நியமிக்கலாம் எனவும் அமலாக்கத்துறை தற்போது வாதம் செய்து வருகின்றனர். சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்றும் அமலாக்கத்துறை வாதம் செய்து வருகின்றனர். நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பொதுவான மருத்துவ குழு அமைக்க வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை தரப்பில் கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளனர். இதில் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பும் நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதில் பொதுவான மருத்துவ குழு அமைக்க வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை தரப்பில் கோரிக்கையும் எழுந்துள்ளது. இந்த மருத்துவ அறிக்கைகள் நம்பிக்கை இல்லை என்று நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. இந்த மருத்துவ அறிக்கைகள் நம்பிக்கை இல்லை என நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வாதம் வைக்கப்பட்டுள்ளது. சுதந்திரமான மருத்துவ குழுவை நியமிக்கலாம் என்றும் அமலாக்கத்துறை வாதம் ஒன்றை வைத்துள்ளது. நாம் இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்றும் அமலாக்கத்துறை வாதம் ஒன்றை முன்வைத்துள்ளது. நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் இந்த ஜாமீன் மனு மீதான தீர்ப்பும் நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனையும் நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமலாக்கத்துறை கைது நடவடிக்கை தொடர்ந்து நெஞ்சு வலிப்பதாக கூறி அமைச்சர் செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது ஜாமீன் மனு மீதான தீர்ப்பும் நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எந்தவித நோட்டீஸும் வழங்காமல் கைது நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் என அமலாக்கத்துறை தரப்பில் செந்தில் பாலாஜியின் மனைவி ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஜாமீன் மனு மீதான தீர்ப்பும் நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுவான மருத்துவ குழு அமைக்க வேண்டும் என அமலாக்கத்துறை தரப்பில் கோரிக்கையும் எழுந்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு இன்று பிற்பகல் விசாரணைக்கு வந்த நிலையில் தற்போது இந்த ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்றும் அமலாக்கத்துறை தரப்பில் வாதம் ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது.